ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதன்கிழமை காலையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, நல்ல தைரியத்தோடும் பலத்தோடும் இருப்பீர்களாக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லும்போது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இன்னும் கீழே உள்ள வசனங்களை வாசித்தால் அதிகமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பலன்களை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆனால் இந்த 2வது வசனத்தில் நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். சூளை போல எரிகிற நாள் வரும். ஒரு விதத்தில் சொன்னால் இப்போதே வந்திருக்கிறது. யார் நினைத்திருப்பார்கள், 2 வருஷத்துக்கு முன்னால் உலகம் முழுசும் ஒரே நாளில் எவ்ரிதிங் வாஸ் ஷட் டவுன், எல்லாமே மூடப்பட்டது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறது. அப்படிப்பட்ட நாள் வரும்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய்ப்பார்கள். அவளை கண்டுக்கிறதுக்கு யாரும் இருக்கலை, ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழலின் நடுவில் ஒரு அருமையான வார்த்தை அடுத்த வசனம் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இந்த வசனத்தை சொல்லும் போதே நான் கேட்கிறேன், அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்கிறோமா? அவருடைய நாமம் நமக்கு ஒரு துருகமாக இருக்கிறதா? அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த உலகத்தின் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த சூரியனின் கீழ் அதனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இதை தேவநாய கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. சூளையைப் போல எரிந்து கர்த்தாவை எல்லாவற்றையும் நாசமாக்கி கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறதற்காக நன்றி. அப்படியே இந்த நாளிலே தமது பிள்ளைகள் எல்லாரையும், என்னையும், எங்களையும் ஆசீர்வதியும், பிரியமாய் காத்துக்கொள்ளும். எப்படி செய்தபடியால் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருப்பீர்களானால் நீதியின் சூரியன் உங்கள் மேலும் என் மேலும் உதிக்கிறது மாத்திரமல்ல, ஆரோக்கியப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்பீர்கள். இதை அனுபவிக்க இந்த நாளிலும் வரும் நாட்களின் கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமென்.